நீங்க சொன்னதுக்கு அப்புறமா கொடுக்குறேன். மிக்க நன்றி மேடம். இன்றைய பொழுது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் வீட்டிலிருந்தும் கற்பதற்கு துடிக்கின்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருமே இன்னைக்கு இந்த ஆன்லைன் வகுப்புல இணைஞ்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு ரோபோட்டிக்ஸ் பயிற்சி அளிக்கணும் அப்படின்றதுக்காக நான் கற்றுக்கொண்ட விஷயம், நான் கத்துக்கிறதுக்கு காரணமாக இருந்த கியூடிஃபை நிறுவனம் மற்றும் கல்வி 40, சாரல் ஐசிடி, காஞ்சி டிஜிட்டல் டீம் ஆகிய அனைவருக்கும் இந்த தருணத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்புக்கு செல்லலாம். மேம், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் உங்க சைட்ல இருந்து நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. லைவ் போட்டாச்சுங்களா மேடம்? ஓகே. நாம இன்னைக்கு கத்துக்க போற பிளாட்ஃபார்ம் வந்துட்டு, இன்னைக்கு ஏற்கனவே மேடம் சொன்ன மாதிரி ஒரு ரோபோட்டிக்ஸ் பயிற்சி. ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே வந்து மனித இயந்திரம் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மனித இயந்திரத்தை செயல்படுத்துவதற்கு நமக்கு செயலி அவசியமாக இருக்கிறது. அப்படி செயலிகள்ல இன்னைக்கு அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கின்ற ஒன்று என்றால் அது ஆண்ட்ராய்டு செயலிகள். அப்படி ஆண்ட்ராய்டு செயலியை நாமே உருவாக்கலாம். அதற்கு நிறைய மென்பொருட்கள் இணையத்தில் உள்ளன, கொட்டி கிடைக்கின்றன. அதில் குறிப்பிடத்தக்கது ஆப் இன்வென்டர். அதுல நம்ம ஈஸியா பண்ணலாம். அதை விட மிக எளிமையாக மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கென்று இணையத்தில் உள்ள ஒரு ரிசோர்ஸ், பயனுள்ள ஒரு இணைப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வெப்சைட் தான் நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது code.org அப்படின்ற அந்த வெப்சைட் நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். மேம், ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு இல்லையா? You are now unmuted. ஓகே. இந்த code.org-ல நீங்க முதல்ல இணையணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுல யாரெல்லாம் இணையலாம் அப்படின்னு பார்த்தா, லேர்ன் அட் ஹோம், வீட்டிலிருந்தே கற்கின்ற ஆர்வம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இதில் இணையலாம். குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், எஜுகேட்டர்ஸ், ஆசிரியர்கள் இதில் கற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு, எந்த வகை ஆசிரியர்கள் என்றால் எலமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், எங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியராக இருந்தாலும் இதில் இணையலாம். சோ இதில் ஏற்கனவே 158 million ப்ராஜெக்ட்ஸ் ஹாவ் பீன் கிரியேட்டட் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. மேடம், உங்களது மியூட் பண்ணிக்கோங்க. இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் பாக்குறதுக்கான வாய்ப்பும் இதுல இருக்கு. அதுல இருக்க கோடிங்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. சோ அப்படின்னா நான் இதுல ஒரு அங்கம் ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். இங்க முதல்ல சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஒரு புதிய பயனர் கணக்கை துவங்க வேண்டுமாகில் கிரியேட் அன் அக்கவுண்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதை கிளிக் செய்தவுடன் பெரும்பான்மை ஸ்மார்ட் போன் வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருமே ஒரு கூகுளில் ஒரு பயனர் கணக்கை தொடங்கியவர்களாகத்தான் இருப்பீர்கள். ஸோ யூ கேன் கண்டினியூ வித் கூகுள். அல்லது உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, கடவுச்சொல், மீண்டும் இதற்கான கடவுச்சொல்லை கொடுத்து சைன் அப் என்கின்ற இணைப்பை கொடுத்து
உங்களுக்கென்று கன்ஃபர்மேஷன் இமெயில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த மின்னஞ்சலுக்கு வரும். அதை கிளிக் செய்து நீங்கள் இதில் இணையலாம். தற்பொழுது எனக்குள்ள பயனர் கணக்கை கொடுத்து நான் இந்த இணையதளத்திற்குள் செல்கின்றேன். சோ நீங்க எப்படி இதுல வந்துட்டு பயனர் கணக்கு தொடங்குறது அப்படின்றத பாத்தீங்க. சோ வந்த உடனே என்னுடைய கணக்குல இங்க வந்துருச்சு. சோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிரியேட் அப்படின்ற இடத்துல ஸ்ப்ரைட் லேப் இருக்கு, ஆர்டிஸ்டுக்கான லேப் இருக்கு, ஆப் லேப் இருக்கு, கேம் லேப் இருக்கு, டான்ஸ் பார்ட்டி இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா வி ஆல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இது மேல இருக்கக்கூடிய கிரியேட்ல இருக்கு. சோ அதுக்கடுத்து லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மை டேஷ்போர்டு அப்படின்றது இருக்கு, கோர்ஸ் கேட்லாக் இருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. சோ கோர்சஸ் நீங்க கத்துக்கணும் அப்படின்னாலும் இதுக்கு அது இதுல இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்றதுல ஃபைண்ட் அ கோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த இணைப்புல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சோ இது எல்லாமே என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறத காமிக்குது, கண்டினியூ ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க புதியதாக ஒரு செயல் திட்டத்துக்கு தொடங்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் ஏ நியூ ப்ராஜெக்ட், நம்ம மேல பார்த்த அதே விஷயம் இங்கேயும் இருக்கும். சோ இங்கேயும் நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆப் லேப் அப்படின்றதுல இருந்து தான் பார்க்க போறோம். சோ இங்க கிளாஸ் ரூம் செக்ஷன்லயும் நீங்க ஜாயின் செக்ஷன், நீங்க ஒரு நேம் கொடுத்து உங்க சார் ஒரு கிளாஸ் ரூம் இதுல கிளிக் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் கொடுத்த இணைப்புல இருக்க கோடை கொடுத்தும் நீங்க ஜாயின் பண்ணலாம். சோ நம்ம இப்ப எங்க போக போறோம், ஆப் லேப். சோ நான் கிளிக் பண்றேன், ஆப் லேப நம்ம இப்ப ஓபன் பண்றோம். சோ ஆப் கிரியேஷன் எவ்வளவு சிம்பிள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுக்குள்ள நீங்க முதல்ல நுழைஞ்ச உடனே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா இங்க அன்டைட்டில் ப்ராஜெக்ட்னு இருக்கும், இதை வந்துட்டு நீங்க ரீநேம் பண்ணி இந்த ப்ராஜெக்டுக்கான நேம் கொடுத்துக்க போறோம். ஏற்கனவே நம்ம அறிமுகப்படுத்தினவங்க சொன்னது போல நம்ம இன்னைக்கு ஒரு மினி மியூசிக் பிளேயரை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ அதுக்கு நான் இதுக்கு டைட்டிலா மினி மியூசிக் பிளேயர் அப்படின்ற டைட்டில கொடுத்துட்டேன். இதுல முதல்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கும், நம்ம ஸ்கிரீன்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம முதல் ஸ்கிரீனுடைய முகப்பு பார்ப்பதற்கு எப்படி இருக்கணும், அப்பியரன்ஸ் அப்படின்றத தான் நம்ம முதல்ல டிசைன் பண்ணணும். முதல்ல கோடு இருந்தாலும் கூட நம்ம கோடு இப்ப எழுத போறது இல்ல, முதல்ல நம்ம டிசைன் அப்படின்றத இங்க இரண்டாவது இணைப்புல கிளிக் பண்றோம். சோ நமக்கு இந்த டிசைனிங்க்கு நம்ம முதல்லயே ஒரு பேப்பர்ல எப்படி வந்து ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு முன்னாடி ஒரு பொறியாளர் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்காரோ அந்த மாதிரி நம்ம ஒரு தாள்ல நம்முடைய முதல் ஸ்கிரீன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வரைந்து டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கேயும் பண்ணலாம். சோ என்னுடைய அந்த மியூசிக் பிளேயருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் ஒரு கனவோட வந்திருக்கேன். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு லேபிள் இருக்கும், ஏன்னா இது என்ன ஆப் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. அந்த லேபிள்ல நம்ம இத நான் அப்படியே நகர்த்தி வச்சுக்கிறேன். சோ நான் இங்க நகற்றி வச்சுக்கிட்டேன், ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து அந்த லேபிளுக்கு கீழே எனக்கு ஒரு இமேஜ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதுக்கு அடுத்ததான் எனக்கு மூன்று பொத்தான்கள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த மூணு பட்டனையும் நான் இங்க கொடுக்கறேன். இப்ப இது எல்லாமே கொடுத்தாச்சு, இது எப்படி நம்ம ரீநேம் பண்ணணும்ன்றது இருக்கு இல்லையா. இப்ப முதல்ல டெக்ஸ்ட் நான் கிளிக் பண்றேன், இதுக்கான லேபிளுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன், ஹெட்டிங் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதுல என்ன டெக்ஸ்ட் அப்பியர் ஆகணும் அப்படின்னா இது ஒரு மியூசிக் பிளேயர்னு சொன்னோம். சோ நம்ம மியூசிக் பிளேயர்னு கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம மினி மியூசிக் பிளேயர்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா. சோ நமக்கு இதுக்கான உயரம் எவ்வளவு வேணும் நம்ம முடிவு பண்றோமோ அந்த உயரத்தை நம்ம எய்தர் இப்படி டைப் பண்ணலாம், அல்லது இங்கேயே வச்சு கூட நீங்க டிராக், இங்க டிராக் பட்டன் வருது இல்லையா, இந்த மூலையில வந்த உடனே நமக்கு இப்படி ஒரு டிராக் பட்டன் வரும். இதுலயும் நம்ம வந்துட்டு இந்த ஆரோ வரும்போது டிராக் பண்ணியும் நீங்க வந்து ஹைட்ட மெயின் பண்ணலாம், சென்டருக்கு தள்ளணும்னா நீங்க இப்படி தள்ளியும் வச்சுக்கலாம். இப்ப நம்ம டெக்ஸ்ட் வந்து சின்னதா இருக்குன்னு நினைச்சா இதுல ஃபாண்ட் அழகா வேணும் அப்படின்னா நான் வேற ஃபாண்ட் கொடுக்குறேன். இது பிடிக்கலையா உங்களுக்கு, வேற ஒரு ஃபாண்ட் கொடுக்குறோம். சோ இந்த ஃபாண்டோட சைஸ் நான் பெரியதாக்குறேன், 30 ரொம்ப அதிகமா இருக்குன்னா 25 கொடுக்குறேன், அதுவும் அதுக்குள்ள வரல. சோ 20 கொடுக்குறேன்,
இப்ப நம்ம முழுவதுமாக்கிட்டா, இப்போ ஓரளவுக்கு அழகா இருக்கு இருக்குங்களா. சோ நம்ம அடுத்தது இமேஜுக்கு வரோம். இந்த இமேஜ்ல இந்த பொசிஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு ஐடி வந்துட்டு இமேஜ் மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த விட்த் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், 150, அண்ட் ஹைட்டும் நான் சும்மா 150 கொடுக்குறேன். ஒய் பொசிஷனும் எக்ஸ் பொசிஷனும் நமக்கு காமனா கொடுக்குறோம். ஸோ நான் இதை ட்ராக் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட் நானே வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அதுவே எங்க எக்ஸ் பொசிஷன் அண்ட் ஒய் பொசிஷன் வந்துருச்சு இல்லைங்களா. இதுல என்ன இமேஜ் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல சூஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அப்லோட் ஃபைல் போறோம். நான் ஏற்கனவே இமேஜை எடுத்து வச்சிருக்கேன். அந்த இமேஜ்ல நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நம்ம ஓபன் பண்றோம். ஸோ இதை நான் சூஸ்னு கொடுக்குறேன். இப்ப நமக்கு அந்த இமேஜ் இங்க வந்துருச்சு அழகா. அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம முதல் பட்டன், இந்த பட்டனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும் இல்லையா. இங்க வந்துட்டு இது பிளே பட்டன் வச்சுக்குவோம். இந்த பட்டனுக்கும் நம்ம ஐடி நேமும் சேமா கொடுத்துக்கிறேன். அதான் நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். அடுத்துதான் நம்ம இதுக்கு எதுவும் இமேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, பழைய இமேஜ் ஒரு ஜிஃப் இமேஜ். இதுக்கு நான் ஒரு ஐக்கன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐக்கான் போறேன். பியூட்டிஃபுல்லா இங்க ஒரு பிளே ஐக்கான் இருக்கு, இதை நான் கொடுக்குறேன். பிளே வந்துருச்சுங்களா. ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இமேப்பு இது வந்து பட்டன், செகண்ட் பட்டன்ல நம்ம இது நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப ஐடி வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுக்கறேன். பட்டனுக்கான டெக்ஸ்டும் நமக்கு என்ன வேணும்னா நெக்ஸ்ட் அப்படின்றது வேணும். இப்ப இதுக்கும் நம்ம ஒரு இமேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த இடத்துல சூஸ் கொடுக்கறோம். இங்கேயும் நம்ம ஐக்கன் தான் கொடுக்க போறோம். இங்க நெக்ஸ்டுக்கு நமக்கு டபுள் இது இருக்க மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கான்னு நம்ம பார்க்கிறோம். சோ திஸ் இஸ் ப்ரீவியஸ். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது நெக்ஸ்டுக்கானது இங்க இருக்கு. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட், இது பேக்வர்ட். நமக்கு நெக்ஸ்ட் ஐக்கன் மேலேயே இருக்கான்னு பார்ப்போம். இங்க இருக்கு ஃபார்வர்ட் அப்படின்ற பட்டனை நான் நெக்ஸ்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அதை கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது ஒரு ஐக்கன் வேணும் நமக்கு, என்னென்ன உங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டாப் ஐக்கன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்டாப் இங்க நான் அதுவும் ஸ்டாப்னே கொடுக்குறேன். ஸோ நமக்கு ஈஸியா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ரெண்டுமே சேமா கொடுக்குறேன். இதுக்கு ஒரு நம்ம இமேஜ்ல ஐக்கன்ஸ் தான் எடுத்துக்க போறோம். இங்க ஸ்டாப்புக்கான ஐக்கான் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ பாஸ் இருக்கு, ஸ்டாப் இருக்கு. நம்ம பாஸ் பிளே யூஸ் பண்ணோம்னாலும் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஸ்டாப் மட்டும் யூஸ் பண்றேன். நாலு பட்டனா கூட நம்ம பாஸுக்கும் ஒரு பட்டன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் கொடுத்தாச்சு. ஸோ நம்முடைய இப்போதைக்கு டிசைனிங் பார்ட் ரொம்ப அழகா ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஐகான் டிசைனிங் பார்ட் முடிச்சாச்சு. நம்ம கோடிங் போறதுக்கு முன்னாடி இதுல வந்துட்டு டிஃபால்ட்டா தீம்னு ஒன்று இருக்கும். இதுல டிசைன்ஸ் எல்லாமே இன்பில்டா இருக்கும். நம்ம அழகா இந்த தீமையே கம்ப்ளீட்டா மாத்தணும்னு நினைச்சாலும் இந்த டிசைன்ஸ்ல இருந்து நம்மளால செலக்ட் பண்ண முடியும். நான் இப்போதைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான தீம் பிங்க் கலர்ல எடுக்கிறேன். ஸோ நான் கிளிக் பண்ண உடனே பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த தீம்
மாறி இருக்குன்றதை நீங்க பாக்குறீங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹெட்டிங் மட்டும் நான் இப்ப கரெக்டா இல்லை அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கு நான் ஃபாண்ட மாத்துறேன். ஃபாண்ட்டை மாத்திட்டு ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக்கியிருக்கேன். இந்த ஃபாண்ட் கலர் நான் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்டோட கலர் நமக்கு ப்ளூவில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. அழகா இருக்குங்களா இப்போ? ஸோ ஓகே, திஸ் இஸ் டிசைனிங் பார்ட். நமக்கு டிசைனிங் ரொம்ப அழகா இப்போ முடிஞ்சிருக்கு. இப்போ கோடிங் பார்ட் போயிடலாம். நமக்கு முதல்ல என்ன வேணும்? இந்த பிளே பட்டனை அழுத்தினோடனே சாங் பிளே ஆகணும் இல்லையா? ஸோ ஆன் ஈவெண்ட் ஐடி நம்ம எடுத்துக்கிறோம். இதுல ஐடியில நமக்கு என்ன பிளே அப்படின்றது கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும்? பிளே சவுண்ட் நடக்கணும் இல்லையா? ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளே சவுண்ட் அப்படின்றது இருக்கு. நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த இடத்துல சவுண்ட் நமக்கு பிளே ஆகணும் இல்லையா? அதுல கிளிக் பண்ண உடனே இங்க சூஸ் அப்படின்றது ஒண்ணு வருதுங்களா? இங்க நம்ம இப்ப நமக்கு என்ன வேணுமோ இதுல சில சவுண்ட்ஸ் இருக்கும், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மேக் நியூ சவுண்ட்ன்றதை கொடுக்குறோம். நீங்க ரெக்கார்ட் ஆடியோ கூட பண்ணலாம். நான் இப்போதைக்கு அப்லோட் ஃபைல் கொடுக்குறேன். நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தை நம்ம இப்ப பிளே பண்ணி அப்லோட் பண்ண போறோம். இப்ப நான் நீராறும் கடல் உடுத்த அப்படின்ற அந்த ஃபைல நான் அப்லோட் கொடுக்குறேன். இந்த ஃபைல் வந்து சப்போர்ட் ஆகல. நான் இதுல இருக்கிற ஒரு ஃபைலை எடுத்துக்கிறேன். எம்பி த்ரீல அது நமக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால இங்க ஒரு எம்பி த்ரீ கொடுக்குறேன். நமக்கு இங்க என்னெல்லாம் ஃபைல் இருக்குன்னு இருக்கு. இங்க ஒரு நான் மியூசிக் எனக்கு காமிக்குது. நான் இந்த மியூசிக் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நமக்கு அந்த ஃபைல் தான் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு வழி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ற ஃபைல்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா ஃபார்மேட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன்லயே இருக்கு. அந்த ஃபார்மேட் ஃபேக்டரி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஃபைலை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா கன்வெர்ட் ஆயிடும். நான் இப்ப அந்த ஃபார்மேட் ஃபேக்டரி எடுத்திருக்கேன். இதுல நம்ம ஆடியோ எடுக்கிறோம். எம்பி த்ரீயா நான் அதை மாத்துறேன். ஆட் ஃபைல் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு சம்டைம்ஸ் டவுன்லோட் பண்றது வந்துட்டு ஃபார்மேட் மாறி இருக்கும். நான் இப்ப அதை உடனே அழகா ஒரு எம்பி த்ரீயா திரும்ப வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா எம்பிஜி எம்பி த்ரீயா இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நான் எம்பி த்ரீயா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கன்வெர்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திரும்பியும் அதை ஆட் பண்றேன். இப்போ முடிஞ்சிருச்சு. நான் அட் அ டைம் உங்களுக்கு இன்னொரு டிப்பும் கொடுத்த மாதிரி ஆயிருக்கு. நமக்கு இந்த நீராறும் அந்த ஃபார்மேட் ஃபேக்டரியில போட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்ப திரும்பியும் அதே மியூசிக் பிளேயர்ல இந்த நீராறும் போட்டிருக்கேன். இப்ப அது நமக்கு காமிக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்ப நான் இன்னொரு அப்லோட் ஃபைல் கொடுக்குறேன். டெஸ்க்டாப் போறேன். மியூசிக் பிளேயர்ல வெரி குட். பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா நமக்கு அது வந்துருச்சு. நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நான் இப்ப நீராறும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ். ஸோ நமக்கு இப்ப ஒரு பட்டனுக்கான ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆன் ஈவன்ட் பிளே கிளிக் பண்ண உடனே ஃபங்க்ஷன் என்ன ஆகணும்? பிளே சவுண்ட் நீராறும் அப்படின்றது ஃபால்ஸ்ன்னு இருக்கு. இங்க அப்படியே இருக்கட்டும். இது ட்ரூன்னு கொடுத்தா என்னன்னா லூப் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். லூப் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரூ கொடுத்தா திரும்ப திரும்ப அது பாடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அதை நம்ம விட்டுடலாம். இது வேணானாலும் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இங்க ட்ரூ ஃபால்ஸ்னு இருக்கு. நம்ம இது ஃபால்ஸ்லயே இருக்கட்டும். அதுக்கடுத்து நமக்கு இதையே நான்
காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி டிராக் பண்ணி பண்ணேன். இப்ப கண்ட்ரோல் வி கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு இதுல என்ன வேணும் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே நமக்கு வேற சாங் பிளே ஆகணும் இல்லையா. அதுக்கு நம்ம சூஸ் பண்றோம். நம்ம ஒரு மியூசிக் ஆல்ரெடி போட்டிருக்கோம், இதை நான் எடுத்துக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப அட் ஏ டைம் நம்ம இது பிளே பண்ணும் பொழுது ப்ரீவியஸ் சவுண்ட் ஸ்டாப் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம ஸ்டாப் சவுண்ட்ன்றத நம்ம முன்னாடி கொடுக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு எது ஸ்டாப் ஆகணும், இந்த நீராறும் ஸ்டாப் ஆகணும். அண்ட் தென் இது பிளே ஆகணும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்த பட்டனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம டாப் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இதை எடுத்துடுறோம். இங்க ரெண்டுமே ஸ்டாப் ஆகணும். சோ நம்ம இதுல இதையும் கொடுக்கிறோம், இதையும் கொடுக்கிறோம். ஓகே, நம்ம இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம் இதுல எதுவும் எரர் வருதான்னு பார்க்கலாம். அண்ட் தென் அட் த சேம் டைம் நம்ம இமேஜ் வேணும்னாலும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணலாம். அட் ஏ டைம் ஸ்கிரீனுக்கு கெட் இமேஜ் யூஆர்எல் கொடுக்குறேன் நான். பிளே பண்ணும்போது இங்க ஐடியில இமேஜ் சூஸ், அந்த இமேஜ்ல நமக்கு வேற ஒரு இமேஜ் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இதை நான் சூஸ் பண்றேன். இப்ப நம்ம ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கோம். பிளே கிளிக் பண்ணோன்னு எனக்கு இந்த இமேஜ் வரணும், பிளஸ் இது பிளே ஆகணும்னு சொல்றோம். இந்த லெஃப்ட் சைட்லயே நம்மளால ரன் பண்ணியும் பார்க்க முடியும். நான் இப்ப ரன் பண்றேன். இப்ப நான் ரன் பண்ணிட்டு பிளே கொடுக்குறேன். ஸோ நமக்கு பியூட்டிஃபுல்லா நம்முடைய தமிழ் தாய் வாழ்க்கை போது. நான் ஸ்டாப் பண்றேன் ஓகேங்களா. நான் இப்ப ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டாப் பண்ணும் போது இந்த இமேஜ் நமக்கு ஸ்டாக்னண்டா வேணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் நம்ம வந்துட்டு இங்க ஸ்டாப் இடத்துல செட் இமேஜ் யூஆர்எல் கொடுத்து ஸ்டாக்னண்டான ஒரு இமேஜோட யூஆர்எல் கொடுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம கொடுத்த ரெண்டாவது மியூசிக் இப்ப பிளே ஆகுது ஓகேங்களா. ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ நம்முடைய இன்னைக்கான ப்ரோக்ராம் பியூட்டிஃபுல்லா நம்ம ஒரு மினி மியூசிக் பிளேயரை கிரியேட் பண்ணியாச்சு. இதுல நான் ஒரு சாங்கை கொடுத்துருக்கேன், தமிழ் தாய் வாழ்த்து. நீங்க எந்த சாங் கொண்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சரா இருந்தா மெமரி போயம் ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் ஒரு போயமை இமேஜ்ல கொடுத்துட்டு அந்த போயமை பாடி நீங்க பிளே கொடுக்கலாம். தமிழ் ஆசிரியராக இருந்தா திருக்குறளுக்கு குரலை வாசிப்பது போலவும் அது பொருள் தருவது போலவும் நீங்க ஒரு ஒரு பட்டன் கொடுத்து கிரியேட் பண்ணலாம். இது பொதுவா நான் உங்களுக்கு எப்படி பண்ணலான்றத சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு சார், நான் இந்த லிங்க் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறவங்களுக்காக. ஸோ ஷேர் அப்படின்ற ஐக்கானை நம்ம கிளிக் பண்றோம். இந்த யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம பப்ளிஷ் அப்படின்றதுல கொடுத்து பப்ளிஷ் டு பப்ளிக் கேலரின்னு கொடுத்துட்டேன். நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு ஷேரும் பண்ணலாம். இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு அழகான மியூசிக் பிளேயரை கிரியேட் பண்றதுக்கு கத்துக்கிட்டோம். மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல்லான செட் ஆஃப் ப்ரோக்ராமிங்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி மேடம்.